ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதை இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து அம்மன் வழிபாடு ஜாஸ்தி பண்ணுவோம். எங்களோட குலதெய்வ கோயிலும் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம புது வீட்டுக்கு போயிருக்கோம், அதனால குலதெய்வ கோயிலில் ஒரு பொங்கல் வச்சிடலாம். நம்ம எந்த வேலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், பிஸ்னஸ் ஆகட்டும், எந்த வேலை நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கூட நம்ம குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஒரு பொங்கல் வச்சு கடவுளுக்கு வந்து நன்றி சொல்கிறதுனால குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்களோட குலதெய்வம் வந்து சப்தகன்னிகள். இந்த சப்தகன்னிகள் வந்து பராசக்தியோட அம்சமாக வந்து இருக்காங்க. இந்த ஏழு கன்னிகளுமே வந்து ஒரு பெரும் கடவுளோட சக்தியை வந்து வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வாராகிதாய் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்ம வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு செங்கல் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செங்கல் வந்து நம்ம சாமியோட கால்கடியில் வச்சு நம்ம வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம சாமி கும்பிடணும். நம்ம சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த வீட்டில் வச்சு நம்ம கட்டிடலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து நான் போன வருஷம் கார்த்திகை நோம்பிக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு செங்கலை வந்து சாமிக்கிட்ட வச்சு என் பூஜை ரூமில் வச்சு நான் பூஜை பண்ணேன். 6 மாதம் நான் பூஜை பண்ணேன். 6 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து சொந்த வீடு வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு. என்னோடய பூஜா வீடியோஸில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் இதை பற்றி நான் சொன்னதில்லை, அதை நிறைவேறட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். நீங்களும் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்களும் குலதெய்வத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிமாரம்மன் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சக்தியான தெய்வம் வந்து இந்த கன்னிமாரம்மன். இதில் பார்த்திங்கன்னா வாராகித்தாய் இருக்காங்க. வாராகித்தாய் வந்து ரொம்ப சக்தியானவங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனியாக வாராகித்தாயை வச்சு கும்பிடுவாங்க. எதிரி தொல்லை அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் கூட வாராகித்தாய் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு நம்ம மனசு உருகி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கன்னிமாரம்மன் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே வந்து ஒவ்வொரு சக்தி இருக்குது. அதனால் வந்து கன்னிமாரம்மன் வந்து நம்ம கோயிலில் வந்து தான் கும்பிடணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன கல் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு அந்தந்த தெய்வங்களுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நம்ம சொல்லி அதை மனசார நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அந்த 7 கன்னியுமே வந்து நம்ம வீட்டுக்கே தேடி வந்துடுவாங்க. அவ்வளோ ஒரு எலகுன மனசுடையவங்க வந்து இந்த கன்னிமாரம்மன். ரொம்ப சக்தியானவங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போனாலுமே வந்து ஒரு மாவிளக்கேற்றி பொங்கல் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ என்ன வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு நம்ம வேலை செய்கிறதுனால குலதெய்வத்துக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்களாயிருமோ, அந்த தெய்வத்துக்கு வந்து நம்மளோட கஷ்டங்கள் வந்து அப்படியே நம்ம சொல்லாமலேயே வந்து அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி விளக்கேற்றணும். நம்ம எந்தளவுக்கு வந்து கோயிலை வந்து பிரகாசமாக நிறைய விளக்கேற்றி பிரகாசமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையும் வந்து ரொம்ப நல்லா பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூஜை வந்து முடிஞ்சிருச்சுங்க. நம்ம குலதெய்வ கோயிலை வந்து எப்படி கும்பிடணும், நம்ம சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை வந்து நம்ம எப்படி கும்பிடணும், என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு தண்ணி இருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். சாப்பிட்டாச்சு, அதனால் மத்தியானத்தில் சும்மா தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே கிளம்பிகிட்ருக்கோம். அங்கே போயிட்டு தண்ணியெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலுமே வந்து சனிக்கிழமை வந்து இந்த மாதிரி வெளியில் எங்கேயாச்சும் போவோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டோம். பூஞ்சோலை சுற்றுலா மையம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் கல் தான் நிறையா இருக்குது, அந்த வழி ஃபுல்லாகவே கல்லாக இருக்குது, நடக்கவே முடியல. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. பசங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கு. எப்படிதான் ஏறி வர்றாங்க. சூப்பர் சுனி நிக்கிறாப்ப. தண்ணி கொஞ்சம் தான் இருக்க மாட்டேன். ஓடிலாமா? ஓடிலாமா? குடிங்க. இதெல்லாம் 6 மணியோட க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இருட்டுக்குள்ளே எப்படி போகிறது? சுபோஷ் நீ பாருங்கள், எனக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கா.
நாங்கள் தண்ணியிலலாம் ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணியிலலாம் ஆட்டம் போட்டாச்சுங்க. இப்போ ஈவினிங் வந்து 6:00 ஆயிடுச்சு. 6:00 மேலே வந்து அங்கே இருக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பிட்டு வந்து நேராக நம்ம கோயிலுக்கு போகலாம். கோயிலில் வந்து சின்ன மண்டபம் மாட்டம் இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம தங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தோட்டத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீடு தோட்டத்துக்குள்ளெல்லாம் வந்து குட்டி குட்டி வீடு இருக்கும், அங்கே கூட தங்கிக்கலாம். இங்கே தான் வந்து குளிக்க போகிறோம். இது வந்து அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. இது இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய கிணறு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒரு பம்ப் செட்டு மாதிரி இருக்கும், தண்ணியெல்லாம் வந்து வயலுக்கு எடுத்து விடுவாங்க. அந்த தண்ணியில் தான் வந்து குளிக்க போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. வருஷத்தில் ஒரு நாள் வந்தால் கூட 3 days வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். பசங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும், தண்ணியில் விளையாடுறதுக்கு, ஆட்டம் போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் சுபவர்ஷினி எனக்கு முன்னாடி வந்து தண்ணியில் நின்றுக்கிட்டுக்கிட்டு நடுங்கி நின்றுட்டுருக்கா. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இங்கே ஆடு மாடு கோழி அந்த மாதிரியெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாத்தோடையும் பார்க்குறதுக்கு விளையாடுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகலாங்க. இங்கே பாருங்கள் ஆட்டுக்குட்டி, 2 ஆட்டுக்குட்டி இருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டி வந்து குட்டி போட்டிருக்காங்க, பட்டியில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து கருப்பராயருக்கு வந்து படையல் போடுவாங்க. கருப்பராயர் கோயில் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது, அது எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சிக்கன் வெந்துட்டுருக்கு, மட்டன் வெந்துட்டுருக்கு. கருப்பராயர் அப்படின்னாலே வந்து நான்வெஜ் தான். அதுதான் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக பிரியாணி, சிக்கன், மட்டன் அதுதான் ஃபுல்லாக இருக்கும். வெஜிடேரியனுக்கு வந்து தனியாக வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து தனியாக செய்வாங்க. இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. மத்தியானது இதை சாப்பிட்டு நம்ம வந்து ஊருக்கு கிளம்பணும். அதுக்குள்ளே வந்து பக்கத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது பன்னீர் ஃபேக்ட்ரி வந்து இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்கிறதுனால பக்கத்துலேயே வந்து பன்னீர் ஃபேக்ட்ரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த அக்கா பாருங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. 3 நாள் வந்து இவங்க தான் சமைப்பாங்க, காலையில் மத்தியானம் நைட்டு. நம்ம வந்து அங்கே கிளம்பலாம். போகிற வழியில் பாருங்கள் கலக்காய் தோட்டம் இருக்குது. இங்கே வந்து கலக்காயை வந்து பிடுங்கி பார்த்தோம், அது வந்து பச்சையாக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது அந்த முத்தவே இல்லை, வளரவே இல்லை. அதனால் மறுபடியும் நம்ம உள்ளேயே நட்ட வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே அப்படியே நடந்து போகலாம். இது வந்து ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம நடந்து போகலாம். போகிற வழியெல்லாம் நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். இவன் பேர் வந்து உமா. கலக்காய் பிடிச்சாங்கள அவங்க தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி, என்னோடய நாத்தனார். பாருங்க இங்க உட்காந்துட்டு நாங்க போட்டோ எடுக்கிறோம். எல்லா பக்கம் உட்காந்து உட்காந்து போட்டோ எடுக்கிறது தான் வேலை எங்களுக்கு. இந்த 3 நாள் வந்து ஜாஸ்தி போட்டோ தான் எடுத்துட்டே இருப்போம். போற வழியில பாக்கலாம். நம்ம பன்னீர் ஃபேக்டரிக்கு வந்து போறோம். இங்க வந்து வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க, சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. இங்கே பக்கத்துல தான் வந்து பன்னீர் ஃபேக்டரி இருக்கு. இது வந்து ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பிடுங்க முடியல, கொஞ்சம் மண் வந்து ஹார்டாக இருக்கு. நம்ம அங்கே போயிட்டு பன்னீர் வாங்கலாம். பாருங்க பால் குண்டாலாம் இருக்கு. பன்னீர் வாங்கியாச்சுங்க. இங்கே தான் வந்து பன்னீர் வாங்கினோம். 200 கிராம் வந்து 70 ருபீஸ் சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன் குடல் கறி, மூளை எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே.
சாப்பிட்டு கிளம்பலாங்க. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம், அடுத்த வருஷம் நீ எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடையே நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். இந்த 3 days வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, உங்கள் குலதெய்வ கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குலதெய்வத்தோட சிறப்புகளை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.